அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகாலட்சுமி பூஜை இன்று மாலை 6 மணிலிருந்து 7:30 வரை ஒரு சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் வந்து மகாலட்சுமி பூஜை செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு செல்வ வளர்ச்சி அதிகரிக்கும். எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் எளிமையான முறையில் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற மகாலட்சுமி படம் எடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல, அஷ்டலட்சுமி படம் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நம்ம 5 படத்தில் மகாலட்சுமி படம் இருக்கும் அந்த படம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தனியாக படம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். வைத்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துட்டு மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ நம்ம சாற்றிக்கொள்ளலாம். சாற்றிட்டு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையை வந்து நான் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சளால் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. தமிழில் எழுதிட்டு அதற்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தாம்பாளத்தட்டு வச்சுக்கோங்க. அந்த தாம்பாளத்தட்டில் கொஞ்சம் வெள்ளம் பரப்பிக்கோங்க. வெள்ளம் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைங்க. இந்த தீபம் வந்து நமக்கு வந்து செல்வ வளத்தை அதிகரிக்கும். நம்ம வீட்டில் பணம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த வெள்ளம் தீபம் பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும். இந்த தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு செல்வ கடாட்சம் ஏற்படும். நீங்கள் வந்து அந்த தீபத்திற்கு வந்து அர்ச்சனை செய்கிறது வந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படிங்கிறது மந்திரத்தை சொல்லி ஒரு 9 முறையோ அல்லது 27 முறையோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 1 ரூபாய் காயினால் அர்ச்சனை செய்யணும். உங்கள்கிட்ட எவ்வளோ 1 ரூபாய் காயின் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 9 அல்லது 108 அல்லது 54 அல்லது 27 இந்த முறையில் வைத்து நீங்கள் காயினால் அர்ச்சனை செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வம் அதிகரித்து கொண்டே இருக்கும். வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமி பூஜைக்கு எப்போவுமே காயினால் அர்ச்சனை செய்யணும். நீங்கள் இந்த வாரம் பயன்படுத்தின காயினை அடுத்த வாரம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம அதற்காக வார வாரம் புது காயின் நம்மளால் வாங்க முடியாது. அதே காயினை வந்து நம்ம அர்ச்சனை செய்துட்டு அந்த காயினை நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மறுவாரம் நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை செய்யும்போது அந்த காயின் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அது எத்தனை காயினாக இருக்க அர்ச்சனை காசால் அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் நம்ம அந்த வெள்ளத்தை என்ன பண்ணணும், அதாவது நீங்கள் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கலாம், அல்லது நாட்டுச்சக்கரை இருந்தால் நாட்டுச்சக்கரையை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த வெள்ளத்தை எடுத்து நீங்கள் நிலைவாசல்கிட்டேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ போய் நீங்கள் வந்து வைத்தீங்க அப்படின்னா குருவி எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டுக்கூட நமக்கு வந்து நல்ல ஒரு தானம் செய்த பலனும் கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் செல்வ கடாட்சமாக நல்ல பணப்புழக்கம் அதிகரித்து நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி மகாலட்சுமி பூஜை செய்யணும். மகாலட்சுமிக்கு வந்து இனிப்புன்னு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நைவேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் வைக்கிறது ரொம்ப நல்லது, அல்லது பழங்கள் கூட வைத்துக்கொள்ளலாம். மாதுளப்பழம் பழங்கள் மற்ற பழங்கள் அல்லது நாட்டுச்சக்கரை கூட நம்ம பாலில் கலந்து வைத்துக்கொள்ளலாம், அல்லது தேன் வைத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி இனிப்பான பொருள் வைக்கலாம். முடிஞ்சால் பாயாசம் கூட வைக்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாசிப்பருப்பு பாயாசம் கூட நீங்கள் வைக்கலாம். வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக மகாலட்சுமி தயார், நமக்கு கடாட்சம் கிடைச்சி நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே செல்வம் நிலைத்திருக்கும். இந்த பூஜை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த எழுதி வைத்திருந்த வெற்றிலை, அதாவது நம்ம ஸ்ட்ரீம்னு எழுதிருப்போம் பார்த்திங்களா, அந்த வெற்றிலை நம்ம காயிற வரையும் அதாவது வாடி போகிற வரையும் நம்ம பூஜை அறையில் வச்சுக்கோங்க. வாடி போகும்போது நீங்கள் எடுத்து அதை வந்து செடிக்கடியில் போட்டுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.